விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் வர எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டு கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் நம்முடைய மூச்சை பயன்படுத்தி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிராணசக்தியை அதிகரிப்பது, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது குறித்த 2 நிமிட தொடர்ந்து இதுவரைக்கும் நம்ம 5 எபிசோடு பேசியிருக்கோம். இது வந்து 6வது எபிசோடு. நேரம் கிடைக்கும் போது எல்லாம் இதை செஞ்சு நம்முடைய பிராணசக்தியை வளப்படுத்தி நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான பல்வேறு விதமான நுட்பங்கள். இதுவும் ஒரு நுட்பமான ஒரு விஷயம். ஆனால் 2 நிமிட பயிற்சி அவ்வளோதான். இது வந்து நம்ம ரொம்ப நேரமாக செய்ய விரும்புகிறவங்க செஞ்சுக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற தகவலை பதிவிட்டு இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்முடைய வலது கையை எடுத்து அந்த நெஞ்சு பகுதியில் மத்தியில் அப்படி வச்சுக்கிறது, இடது கையை வயிற்றின் மீது வச்சுக்கிட்டு மூச்சை இழுக்கிறது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மூச்சை இழுத்து விடுறது. மூன்று முறை அப்படி செஞ்சுட்டு இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பிராணசக்தி நிறைவதாக நினச்சிக்கிட்டு நம்ம இழுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோன்னா என்னுடைய தலைப்பகுதி முழுவதும் பிராணசக்தி நிறைகிறது. மூச்சை விடும்போது அப்படியே என்னுடைய கழுத்து பகுதிக்கு வந்த நினைவு, அப்படி முகம் முழுவதும் நினைக்கும்போது கண்கள், மூக்கு, வாய், காது, நெற்றி, மூளைப்பகுதி, இப்படி தனித்தனியாக நம்ம நினச்சிக்கலாம். அது நேரம் இருக்கிறவங்க அதுகளை தனித்தனியாக நினச்சிக்கிட்டு பயன்படுத்துவது சிறப்பான ஒரு விஷயம். இது 2 நிமிட தொடராக இருப்பதால் இது ஒரு விழிப்புணர்வு தொடர் தான். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா தலை முழுவதும் பிராணசக்தி நிறைகிறது, அப்புறம் என்னுடைய கழுத்து பகுதி முழுவதும் பிராணசக்தி நிறைகிறது, அப்புறம் என்னுடைய தோள்பட்டை முழுவதும் பிராணசக்தி நிறைகிறது, அப்புறம் என்னுடைய கைகள் முழுவதும் பிராணசக்தி நிறைகிறது, அப்புறம் என்னுடைய இருதய பகுதி முழுவதும் பிராணசக்தி நிறைகிறது, அப்புறம் என்னுடைய வயிற்றுப்பகுதி முழுவதும் பிராணசக்தி நிறைகிறது, அப்புறம் என்னுடைய இடுப்பு பகுதி முழுவதும் பிராணசக்தி நிறைகிறது, அப்புறம் என்னுடைய தொடைப்பகுதி முழுவதும் பிராணசக்தி நிறைகிறது, என் 2 முட்டிக்கால்களிலும் பிராணசக்தி நிறைகிறது, முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள பகுதிகள் அனைத்திலும் பிராணசக்தி நிறைகிறது, ஒவ்வொரு இடத்துலையும் விடும் இழுத்து விடும்போது 3 முறை நினச்சிக்கிட்டு நம்ம இழுத்து விட்டு முடிக்கும்போது நம்ம இடது கையை கொண்டாந்து வலது கையை மேலே வச்சு நல்லா மூச்சை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர மாதிரி இழுத்துட்டு விடும்போது வாயை திறந்து விடுறது. இழுக்கும்போது உடல் முழுவதும் பிராணசக்தி நிறைகிறதுன்னு இழுக்கிறோம், விடும்போது எனக்குள் உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தும் வெளியேறுகிறதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வெளியில் விடுறோம். இது மாதிரி 3 முறை. அப்படியே 3 முறை விட்டுட்டு நம்ம உடல் முழுவதுக்கும் நன்றி சொல்லிட்டு வெளியில் வர்றோம். இதன் மூலமாக பிராணசக்தியை அதிகரித்து நம்முடைய உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் அதிகரிக்கலாம் என்ற தகவலை பதிவிட்டு இதை பார்க்கக்கூடிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வர எல்லாமல்ல இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்வோம். லண்டன் பேட்ச் ஃப்ளவர் ரெமடி குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு நம்முடைய எம்பரரி மீம் அகாடமியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாருக்கேனும் அது குறித்த விவரங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசியில் அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு உங்கள் அனைவருக்கும் செல்வம் செல்வாக்கும் பெறட்டும். மகத்தான மாற்றங்கள் தூங்கட்டும். நன்றி, வணக்கம்.